புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாளை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி அவரது நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அஞ்சலி செலுத்துகிறார். சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறும் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. கடும் மின் கட்டண உயர்வால் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பின் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிப்பு. கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தொழிற்சாலைகளுக்கான பீக் அவர் கட்டணங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள். கோவையிலிருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. அதிமுக கூடி அலுவலக முத்திரை உள்ளிட்டவற்றை பன்னீர் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும். வழக்கு விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆண்டு வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் வெற்றி பெற்றது செல்லும். திமுக வேட்பாளரின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சொத்துக்குவிப்பு வழக்கில் பொன்முடியின் சொத்துக்களை முடக்குவது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையே முடிவு செய்யலாம். சட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொன்முடியின் மகனும் திமுக எம்பியுமான கௌதம சிகாமணிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு ஜனவரி 4ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாகும் தமிழகம். தமிழகத்தில் இந்த ஆண்டு இதுவரை 280 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிர்ச்சி தகவல். கொட்டி தீர்த்த கனமழையால் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட கடைகள் வெள்ள நீரில் மூழ்கின. பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கண்ணீர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வெள்ள நீர் புகுந்ததில் பல ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகின. அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடியில் 5 நாட்களை கடந்தும் வெளியேற்றப்படாத மழைநீர். கொதித்து எழுந்த மக்கள் சாலை மறியல் போராட்டம். திருச்செந்தூர் அருகே கிராம குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் 5 நாட்களாகியும் வடியாத சோகம். வந்து பார்க்க இன்னும் நாள் குறிக்கவில்லையா என அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு மக்கள் கேள்வி. வெள்ள மீட்பு பணியில் முதல் ஆளாக படகுகளுடன் களத்தில் நிற்கும் மீனவர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவதா? முதல்வர் ஸ்டாலினுக்கு தேசிய பராமரிப்பு மீனவர்கள் கூட்டமைப்பு கடும் கண்டனம். திருவண்ணாமலை விவசாயி அருள் ஆறுமுகம் மீது உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நிலம் கையகப்படுத்தும் திட்டம் குறித்த விவரங்கள், கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் விசாரணை தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. சென்னை பெரம்பூரில் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். வெள்ள நிவாரண நிதி கொடுக்கப்படாத நிலையில் கொடுத்ததாக கூறப்பட்டதால் மக்கள் கொந்தளிப்பு. கடந்த ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனையாகாமல் இருந்த பேருந்துகளை கொள்முதல் செய்ய விடியா திமுக அரசு திட்டம். 20% வரை கமிஷன் பேசப்பட்டு 15% கமிஷனுக்கு பணிந்துள்ளதாக தகவல். நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியல். விடியா விளம்பர அரசை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என வேதனை. சென்னை எண்ணூரில் 18 நாட்களை தாண்டியும் தொடரும் கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி. பணி முடிந்துவிட்டதாக பொய்யான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது ஏன் என மீனவர்கள் கேள்வி.
காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சுகப்பிரசவம் ஆன பெண் அதிக இரத்தப்போக்கால் பலி. உயிரிழந்ததை மறைப்பதற்காக உயிருடன் இருப்பதாக கூறி செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் மற்றும் அவற்றை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு பெண்கள் பள்ளி நுழைவாயிலில் கட்டப்பட்ட கூத்து மேடை. கண்டனம் தெரிவித்து பள்ளி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் விடியாதீவுக்கு அரசு கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் ஜனவரி 1 வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. ஜனவரி 2 பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. நீட் தேர்வு எழுதாமலேயே MBBS சீட் வாங்கித் தருவதாக 16 லட்சம் மோசடி செய்த இருவர் கைது. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் விலக்கு என்ற விடியாதிமுக அரசு மீது நம்பிக்கை இழந்த மக்கள் மோசடி கும்பலை நம்பி சீரடியும் அவலம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 100 அடி தூரத்திற்கு கடல் உள் வாங்கியதால் மீனவர்கள் அச்சம். கடல் உள் வாங்கியதால் சேரும் சகதியுமாக காணப்படும் கடல். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 5860 ரூபாய்க்கும் சவரன் 46880 ரூபாய்க்கும் விற்பனை.